மொபைல் அப்ளிகேஷனோ இல்லைன்னா வெப் அப்ளிகேஷன், இந்த மாதிரி சாஃப்ட்வேர் ப்ராடக்டை டெவலப் பண்ணக்கூடிய எந்த ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கும் அந்த ப்ராடக்டில் இஷ்யூ இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணமாக இருக்கும். இதை அவங்க கணக்கில் வச்சுக்கிட்டு தான் அவங்க சாஃப்ட்வேர் கோடிங் பண்ணும்போது டெவலப்பிங் பண்ணுவாங்க. ஆனால் இதையும் மீறி ஒரு சில நேரம் இஷ்யூ வந்துடும். அதனால பிஸ்னஸ் வந்து சில நேரம் பாதிக்கப்படாது. ஆனால் ஒரு சில நேரம் பிஸ்னஸ் க்ளோஸ் ஆகிற வரைக்குமே அந்த இஷ்யூ வந்து என்ன செய்யும், ப்ராப்ளமாக இருக்கும். இதை ஒரு ரியல் டைம் சினேரியால பார்க்கலாம். நான் ஒரு புக் செல்லிங் வெப்சைட் வச்சுருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், நான் அந்த புக் செல்லிங் வெப்சைட்டை டெவலப் பண்ணிட்டேன். அந்த புக் செல்லிங் வெப்சைட்டை எப்படி டெவலப் பண்ணியிருக்கிறேன்னா, ஒரு யூசர் என்னுடைய வெப்சைட்டுக்கு வராங்க, அவங்களுக்கு தேவையான புக்கை செலக்ட் பண்ணிவிட்டு அவங்க எந்த அட்ரஸுக்கு வேணும்னு அவங்க டெலிவரி ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டு கடைசியில் பேமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் நான் டெவலப் பண்ணியிருக்கிற வெப்சைட்டு. நான் வெறும் இந்தியன் கஸ்டமரை வச்சு மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் பேமெண்ட் கண்டிப்பாக எதில் பண்ணியிருப்பேன், வெறும் இந்தியன் ருபீஸில் மட்டும்தான் இருக்கிற மாதிரி பேமெண்ட் கேட்வே ரெடி பண்ணியிருப்பேன். ஸோ ஒரு இந்திய நபர் வந்து அவங்க புக்கு ஆர்டர் பண்ணணும்னு சொல்லி என்னுடைய வெப்சைட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா எந்த இஷ்யூ வராது. ஸோ இது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் நான் டெவலப் பண்ண ப்ராடக்டை ஒரு டெஸ்டர்கிட்ட கொடுக்குறேன், அவருக்கு என்ன சந்தனம் வருதுன்னா, ஒருவேளை இந்தியாவில் உள்ளவங்க இல்லாமல் வேறு யாராவது ஆர்டர் பண்ண வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாப்பப்பு வரணும், இந்த ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது என்னால், அதாவது டெவலப்பரால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் ஒரு டெஸ்டர் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஃபீச்சர்ஸ் உங்கள் ப்ராடக்ட்டில் இல்லை, ஸோ இதை ஆட் பண்ணி திரும்ப எனக்கு சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம திரும்ப ஆட் பண்ணிப்போம். ஸோ இதுதான் என்னது, சாஃப்ட்வேரில் நம்ம டீபக்கிங் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். ஸோ நான் என்னுடைய இஷ்யூவை டெவலப்பராகிய நான் எதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமோ அதெல்லாம் கண்டுபிடிச்சிருவேன், என்னால் மிஸ் ஆனதை டெஸ்டர் கண்டுபிடிப்பாங்க. ஆனால் இதையும் மீறி ஒரு சில நேரம் என்ன ஆகும், எண்டு யூசருக்கு போயிடும். ஸோ எண்டு யூசர் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கே ரெண்டு பேர்த்தாலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு சில பக்கு அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ அது நம்ம திரும்ப அவங்க என்கிட்ட வரும். ஸோ இப்படி தான் என்ன ஆகும், அந்த டீபக்கிங் ப்ராசஸ் மறுபடியும் ஒரு லூப் மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஆனால் இதையும் மீறி நம்ம பக்கு இதில் லாசஸ்ன்னு என்ன சொல்லலாம்னா, ஒரு எண்டு யூசர் என்ன பண்ணுறாரு, என்னுடைய புக்கை நான் லிஸ்ட் பண்ணியிருக்கல, என்னுடைய வெப்சைட்டில் நான் லிஸ்ட் பண்ணியிருக்கிற புக்கை எதையுமே அவருக்கு நான் டெலிட் ஆக்சஸ் கொடுக்கக்கூடாது. ஆனால் ஒரு சில நேரம் என்ன அறியாமலே அவங்க நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு லூப் ஹோல் வச்சுருக்கேன். அந்த எண்டு யூசருக்கு கொஞ்சம் ஹேக்கிங் தெரியும். ஸோ அவர் அந்த லூப் ஹோலை கண்டுபிடிச்சு வந்து என்னுடைய புக்கு எல்லாத்தையுமே டெலிட் பண்ணி விட்டுறாரு, இல்லைன்னா நான் மென்ஷன் பண்ணியிருக்கிற புக்கு ரேட்டை விட எல்லா ரேட்டையும் குறைச்சி விட்டுறாரு. ஸோ இது என்னது, என்னுடைய பிஸ்னஸ்க்கு லாஸ். ஸோ இந்த பக்கை நான் முன்னாடியே கண்டுபிடிச்சா மட்டும்தான் என்னுடைய பிஸ்னஸ் லாஸை தடுக்க முடியும். ஆனால் முன்னாடியே கண்டுபிடிக்க முடியலன்னா ஸோ ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இதுதான் நம்ம சாஃப்ட்வேரில் ஏற்படக்கூடிய ஒரு சில பக்கு. ஒரு சில பக்கு எப்படி இருக்கும்னா, கமா மிஸ்ஸிங். ஸோ ஒரு நிலனா ஸ்பேஸு, இல்லைனா வந்து ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் மிஸ் ஆகும். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பக்கு, இதெல்லாம் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பரே கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு சில பக்கு டெஸ்டர் கண்டுபிடிப்பாங்க. ஆனால் ரியல் டைமாக நீங்கள் ஒரு, இப்போ வந்து ஒரு சில பக்கு வந்து இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது ஒரு ரேடியேஷன் ஒரு மிஷின் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 1980 கண்டுபிடிச்சி லான்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த ரேடியேஷனில் ஒரு சின்ன சாஃப்ட்வேர் பக் இருந்திருக்கு, யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் ஒரு பேஷண்ட்டு டெத்தான பிறகு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதே மாதிரி 1990 ஒரு ஃபோன் கால் இண்டஸ்ட்ரி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய சுவிட்சிங் ஸ்டேஷனில் ஒரு சாஃப்ட்வேர் பக்குனால 9 மணி நேரத்துக்கு எந்த ஒரு ஃபோன் காலும் பண்ண முடியல, 75 லட்சம் ஃபோன் கால் மிஸ் ஆனதாக ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது. ஸோ இதெல்லாம் என்னது, மிகப்பெரிய பக்கு. இந்த பக்கு மாதிரி ஒரு 10 தனி பக்கு விடியோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸாக பண்ணி போட்டிருக்கோம். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் பக்கு எப்படி மிகப்பெரிய லாசஸை கொடுக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். ஸோ இனியும் வரப்போகிற நாட்களில் நாம் ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணோம்னா எல்லா சினேரியாவும் எல்லா ஆங்கிள்லையும் யோசிச்சு நம்ம எந்த ஒரு பக்கும் இல்லாத சாஃப்ட்வேரை கொடுக்க ட்ரை பண்ணோம்னா அது வந்து என்ன செய்யும், எண்டு யூசருக்கு ப்ரோஜனமாக இருக்கும், நம்மளுக்குமே ப்ரோஜனமாக இருக்கும். ஸோ இதுதாங்க சாஃப்ட்வேர் பக்கு. இந்த சாஃப்ட்வேர் பக்கை பற்றி இன்னும் நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு திரும்ப அடுத்த வீடியோ மேக் பண்ணுறோம். நன்றி.